இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டிசம்பர் 31ஆம் தேதிக்குள் செய்து முடிக்க வேண்டிய வேலைகள் என்று சில அறிவிப்பு விலகி உள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆதார் நம்பர் மற்றும் இபி நம்பர் லிங்க் செய்வது. இதற்கான கடைசி தேதி வந்து டிசம்பர் 31ஆம் தேதி என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் உங்கள் மொபைலை பயன்படுத்தி ஆன்லைன் மூலமாக லிங்க் பண்ணிக்கலாம். அதற்கான ப்ரொசீஜர் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். உங்களுடைய மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு டேஞ்சன்ட்கோன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா, ஃபஸ்ட் எடுத்துனே tangentcode.gov.in ஒரு வெப்சைட் ஷோகும். அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். இதில் ஃபஸ்ட்டு எடுத்துனே கன்சியூமர் இன்ஃபோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேஞ்சன்ட் கோ லிங்க் யுவர் சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர் வித் ஆதார்னு இருக்கும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு சர்வீஸ் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. உங்களுடைய சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர், உங்களுடைய மொபைல் நம்பர் கேப்சா என்டர் பண்ணி சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆதார் கார்டு நம்பரை என்டர் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஆதார் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை பார்த்து கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா இபி நம்பர் மற்றும் ஆதார் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸில் லிங்க் ஆகிடும். இதுதான் முதல் அறிவிப்பு. நெக்ஸ்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் செய்வதற்கான கடைசி டேட் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 31 என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 2022-2023 மதிப்பீட்டு ஆண்டுக்கான வருமான வரி கணக்கை நீங்கள் இன்னும் தாக்கல் செய்யவில்லை என்றால் இந்த தவறை சரி செய்ய உங்களுக்கு இன்னும் கடைசி வாய்ப்பு உள்ளது. அதன்படி 31 டிசம்பர் 2022க்குள் நீங்கள் தாக்கல் செய்து கொள்ளலாம் என்று கூறப்பட்டுள்ளது. அத்துடன் புதிதாக வரி கணக்கு தாக்கல் செய்யும் பட்சத்தில் டிசம்பர் 31ஆம் தேதிக்குள் அபராதத்துடன் வருமான வரி தாக்கல் செய்ய வேண்டும். இல்லையெனில் அதன் பிறகு வருமான வரி உங்களால் தாக்கல் செய்ய முடியாது என்று கூறப்பட்டுள்ளது. ஆன்லைன் மூலமே எப்படி ஐடி ரிட்டர்ன் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். உங்களுடைய மொபைலில் கூகுள் சர்ச் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் சர்ச் ஆப்ஷனில் போயிட்டு e-filling 2.0 சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்துனே பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் ஷோ ஆகும், incometax.gov.in இருக்கும். அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் ஓப்பன் ஆன பிறகு இந்த மாதிரி தான் இருக்கும். இதிலே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் ஃபார் ஃபில்லிங் ரிலேட்டட் ரிட்டர்ன் 139/4 அண்ட் ரிவ்யூ ரிட்டர்ன் 139/5 ஃபார் 2022-23 இஸ் 31st டிசம்பர் 2022 சொல்லி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அதுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா மை ப்ரொஃபைல் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதிலே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் ஷோ ஆகும். அதை வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஐடி ரிட்டர்ன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். ஃபைல் யுவர் ஐடிஆர்னு இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். இல்லை உங்களுடைய ஆதார் நம்பர் அல்லது பேன் நம்பர் என்டர் பண்ணி கன்னியூ கொடுத்தீங்கன்னா சில டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் ஃபில் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே சப்மிட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு அடுத்த அறிவிப்பு என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, PM KISAN 13வது தவணை பார்த்தீங்கன்னா சில மாதங்களுக்கு முன்பு வெளியானது. இதில் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அவர்களுக்கான பணம் வரவில்லை. இதற்கான காரணம் என்னென்னு சொல்லிட்டு பெனிஃபிஷியரி ஸ்டேட்டஸை செக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். நீங்கள் டிசம்பர் 31ஆம் தேதிக்குள் அதெல்லாம் கரெக்ஷன் பண்ணிங்கன்னா ஜனவரி மந்த் உங்களுக்கான பணம் வரும்னு சொல்லியிருக்காங்க. பெனிஃபிஷியரி ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். கூகுள் சர்ச்சில் போயிட்டு PM KISAN சொல்லி டைப் பண்ணி வைக்க கொடுங்க. அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தாலே ஃபஸ்ட் எடுத்துனே PM KISAN.gov.in ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். அந்த வெப்சைட்டை செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் ஓப்பன் ஆன பிறகு இந்த மாதிரி தான் ஷோகும். நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. பட்டனில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா பெனிஃபிஷியரி ஸ்டேட்டஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணினா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் 2 ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் மொபைல் நம்பர் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் கேப்சா என்டர் பண்ணி கேட் டேட்டா ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸில் உடையிட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். இதில் வந்து இகேவிசி அப்டேட் பண்ணிடுறீங்களா, ஆதார் நம்பர் ரிஜிஸ்டர் இருக்கா, உங்களோட அக்கௌண்ட் ஆக்டிவாக இருக்கா இல்லையா, லேண்ட் சீடிங் எஸ்னு இருக்கா, உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர் ஷோ ஆகுதா, அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே செக் பண்ணிக்கங்க. இகேவிசி அப்டேட் பண்ணாமல் தான் இகேவிசி அப்டேட் பண்ணும். பேங்க் அக்கௌண்ட் நம்பர் இல்லைனா அதை நீங்கள் அப்டேட் பண்ணும். அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் கரெக்ட் பண்ணிங்கன்னா ஜனவரி மந்த் உங்களுக்கு இந்த பணம் வந்துடும். இதுதான் டிசம்பர் 31ஆம் தேதிக்குள் முடிக்க வேண்டிய வேலைகள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.